हाय फ्रेंड्स, वेलकम टू श्रीवाणी क्रिएशन। इनकी नम्बर चैनल पाकपोना टेस्टियान हेल्तियान सुंदल पायसम एपी से पाकपो इकवान पाकल वांग वीडियो कोल सुंदल 100 ग्राम, जवरसी 50 ग्राम, सर्करे 1/4 किलो, तेंगाय 3 तुंडु, ஏலக்காய் 5, கிஸ்மிஸ் பழம் 10, முந்திரி பருப்பு 10, நெய் 2 ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், தண்ணீர் 2 கப். फर्स्ट सुंडल वो ने रात्र वेल स्किन वो रिमूव पड़ी एड़े कुर अंजु विसिल वर्द वेग वेकल इकर वह पड़ी अल कप ते अच्छी अच्छा ऐसा दूसरी चिना चिना कल कचरें इत वो इन पड़कल इप्पा वंदु सुंडल वंदु नल्ला वेंदाच्चु इदे वंदु नल्ला नम्मा वंदु कई वच्चिलना स्पून वच्चदादु नल्ला मसिच्चु एडुत्तुकोंगा ना वंदु नल्ला मसिच्चु एडुत्तिरुक्केन अक्कपर जवरिसे वंदु वाश पण्णि एडुत्तिरुक्केन इदे इनि कुक्करल 5 विसिल वर्रदु वरैक्कुम वेग वच्चु एडुत्तुक्कलाम इप्पा अदु वेंदाच्चु अल वंदु इनि नम्म नेर्मे वच्चिरुंदा सुंडल वंदु इदुक्कु कूड नल्ला मिक्स पण्णि एडुत्तुक्कलाम इन ना मिक्स पड़ेल इतनी ना मिक्स पड़ी एन वो नम सड़ वो 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 इनमें वड़कटी एंग इन वड़कटी एड़कल इटिया इन वो ना मिक्स पड़ी विटरल இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இத வந்து இனி அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கலாம் இப்போ அது இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதுல வந்து நம்ம ஏலக்காய் வச்சிருந்தோம் அத வந்து நல்லா பொடிச்சு அதல போட்டுறலாம் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து அது நல்லா இன்னும் கொதிச்சிருச்சு இதுல வந்து நம்ம 1 கப் தேங்காய் பால் வச்சிருந்தோம் அதையும் வந்து இதல mix பண்ணிக்கலாம் இது வந்து தேங்காய் பால் வந்து விட்டப்ப நல்லா கொதிக்க வேண்டாம் லேசா நரக்கட்டினா போதும் இப்போ வந்து தேங்காய் பால் விட்டப்போ நல்லா கொதிக்கல லேசா தான் கொதிச்சிருக்கு இதை இனி ஸ்டஃப் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ பாயசம் வந்து ரெடி ஆகியாச்சு இதுல வந்து இனி ஒரு சின்ன pan அடுப்புல வச்சு அதுல 2 டீஸ்பூன் நெய் விட்டு நெய் வந்து நல்லா காயட்டும் நெய் காஞ்ச உடனே நம்ம வச்சிருந்த முந்திரி பருப்பு அதுல போட்டு கிண்டி விடுறலாம் நல்லா கிண்டி விட்டுங்க இதிலே இனி 3 துண்டு தேங்காய் வச்சிருந்தா அத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்து அத வந்து இதுல வந்து சேர்த்து mix பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டுமே பொன்னிறமா வரது வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து அதோட கலர் வந்து மாறணும் இன்னும் மாறணும் லேசா தான் மாறி இருக்கு இன்னும் பொன்னிறமா ஆகணும் இப்போ வந்து பொன்னிறமா ஆகியாச்சு இது இது வந்து இதுல வந்து இனிமே கிஸ்மிஸ் பழத்தை போடலாம் இப்போ கிஸ்மிஸ் பழத்தை போட்டு இன்னும் கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நம்ம வச்சிருந்த பாயசத்துக்குள்ள இதையும் சேர்த்து mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான சுண்டல் பாயசம் வந்து ரெடி ஆயிச்சு
நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.